பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் டூ தமிழ் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த டாஸ்க் வந்து ஒன் ஆஃப் த டஃப்பான டாஸ்க் அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா மெட்டீரியல்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்க்கால் தகராறே வந்து ஏற்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிடச்ச மெட்டீரியலையே வந்து மகத் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஆட்டையை போட்டு கிளம்பிடுறான். ஸோ அது வந்து கொஞ்சம் கேமுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து எல்லாம் ஃபேர் கேம் ஃபேர் கேம்னு ஆடணும்னு முடிவு பண்ணுறாங்க. பட் எதுக்கு தான் வந்து மெட்டீரியலை வந்து மகத் வந்து நைட்டு ஒரு எல்லாம் தூங்கின பிறகு இந்த மாதிரி ஒரு ஆட்டையை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு பொழப்பாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே ஒழுங்காக தூங்க முடியல அவங்களால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இல்லாதனால பிக் பாஸ் வந்து பாலாஜியை சூப்பர்வைசர் பதவியிலேருந்து தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு புதுசாக வந்து யாஷிகாவை வந்து நியமிக்கிறாங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு முடிவாக தான் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி மகத்துக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஒரு ஃபைட் வருது. ஏன் அப்படின்னா ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, யார் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் வருது. பட் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா யாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதுதான் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ணாங்க. மும்தாஜ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஏன் ரெட்டு லைனை தாண்டி நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மும்தாஜ் பேச்சை யாரும் கேட்காதீங்கடா, குறை மட்டும் சொல்லுங்கள், அவங்க ஒழுங்காக சரியில்லை அவங்க மட்டும் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொதல் ஒரு பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அது என்னன்னு மொதல் கேளுங்கடா, மொதல் அதை விட்டுட்டு இவங்களாட்டு சும்மா சின்ன பசங்க மாதிரி விளாண்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தோணுச்சு. அதே மாதிரி மகத் வந்து டார்கெட் பண்ணுறாரு ஆரஞ்சு பாக்ஸை, ரித்விகா வந்து ப்ளூ பாக்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ரெண்டு பேரும் ஓடி போய் பிடிக்கிறப்ப மகத் வந்து ரித்விகாவை லைட்டாக தள்ளி விட்டுறாரு. ஸோ அந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாகிடுது. பாலாஜி உள்ளே வந்து மகத்தை திட்டுறாரு. உண்மையிலேயே வந்து பயங்கரமாக சூப்பராக இருந்தது பாலாஜி திட்டினது. ஏன்னா கரெக்டாக கேட்டார், எல்லா கேள்வியும் நறுக்குன்னு கேட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முழு மென்டல் மகத் வந்து அப்படியே உளறிட்டே நான் வந்து சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் பாலாஜிக்கும் மும்தாஜிக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மகத்தை கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி கேட்குறாரு. மும்தாஜ் சொல்கிறாங்க, ஏன் என்ன சொல்கிறீங்க நீங்கள் மகத்துக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் பேச வேண்டியதானே, அதை விட்டு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னே பாத்ரூமில் இருந்து மகத் வராப்பில் பாலாஜி வந்து ஸ்ட்ரைட்டாகவே மூஞ்சிக்கு நேராகவே மகத்துக்கிட்ட பேசிடுறாரு. இந்த மாதிரி ஏன் வந்து நீ வந்து எடுக்கிற, எனக்குலாம் வந்து ஒரு பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி சொன்ன விதம் வந்து நிஜமாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மும்தாஜ் வந்து அவர் வந்து பாலாஜி திட்டினார், நீங்களாம் என்ன ஒரு பொண்ணு தானே நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்ட்டு. ஹலோ பாலாஜி, ஒரே நிமிஷம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் முதல் குரல் கொடுக்குறது வந்து மும்தாஜ் தான். என்ன டாஸ்க் இருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. இப்போ கூட என்ன சொன்னாங்க, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மகத்துக்கிட்ட கேளுங்க, நான் என்ன பண்ண முடியும், இல்லை பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் வந்து அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி மும்தாஜ் வந்து சொன்ன விதம் வந்து நிஜமாகவே சூப்பராக இருந்தது. உடனே வந்துடுறீங்க மும்தாஜிக்கு சும் படிக்கிறேன் அப்படின்ட்டு. உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்க பிக் பாஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று பொண்ணு மூலம் கரெக்டாக விளாட்றாரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மும்தாஜ் தான் கரெக்டாக விளாண்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு சில டாஸ்க் வந்து அவங்க பண்ணலை நான் ஒத்துக்கிறேன், பட் அதை வந்து அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் அது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி கூட அவங்க வலிக்கு விழுந்தது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து பேசுங்கப்பா அப்படின்னு சொல்ல தோணுச்சு மும்தாஜ் ஹேட்டர்ஸ்க்கு பொதுவாக. அதே மாதிரி மகத் வந்து கிளாரிஃபை பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் சொல்ல வரேன், நான் வந்து பண்ணுறது தப்பு கிடையாது, நான் வந்து பேசிக்காக வந்து நான் யோசிச்சு பண்ணலை, இதெல்லாம் இது வந்து தானாகவே நடந்துச்சு ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் எவனுமே அதை கேட்க மாட்டானுங்க. அப்புறம் வந்து யார் ஒழுங்காக விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வருது. அதில் வந்து ரித்விகா வந்து கேட்டது வந்து வடிவேலு வந்து சொல்லுவாங்களே காமெடி வந்து ஞாபகம் வந்துச்சு எனக்கு, என்ன காமெடினா கையை பிடிச்சி இழுத்தியாடா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியாடா, அந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க அப்படி தான் கேட்டாங்க, யார் ஒழுங்காக விளாட்றா யார் ஒழுங்காக விளாட்றா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களா, அது கொஞ்சம் அப்படி தான் காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் சென்ட்ராயன் வந்து சும்மா சொல்கிறார் நியாயமாக விளாட்லாம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரித்விகா வந்து வாய்ஸ் கொடுத்தாங்க, செமையா உங்கள் இதில் யார் விளாண்டா முத அதை முதல் சொல்லுங்கள், நீங்கள் முதல் ஃபேராக விளாட்றீங்களா அப்படின்னு கேட்ட விதம் வந்து நிஜமாகவே ஷபாஸ் ரித்விகா அப்படின்னு சொல்ல தோணுச்சு. அப்புறம் மகத் வந்து கடைசியாக சாரி கேட்டுடுறாரு. ஸோ அதோடு வந்து அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் டேனியல் வந்து மகத்துக்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன் சாரி கேட்கல, எல்லா ஃபைட்டும் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் போய் சாரி கேட்குறல்ல, உதாரணத்துக்கு வந்து பாலாஜி ஃபைட்டு முடிஞ்சவொடனே பாலாஜிக்கிட்ட போய் நீ சாரி கேட்ட, அப்போ என்கிட்டயே வந்து நீ சாரி கேட்கணும்ல ஏன் கேட்கல அப்படின்றாரு. மகத் வந்து தன்னுடைய பக்கம் இருக்கிற சைடு நியாயத்தை வந்து சொல்கிறாரு. பட் அந்த ரெண்டு விஷயமும் எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் இல்லை, ஏன்னா கைப்படும் போது யார் கைப்பட்டுச்சு அதெல்லாம் நம்ம வாக்குவாதம் பேசுகிறதுக்கு அது ஒரு கேமு ஒரு டாஸ்க்கு, கண்டிப்பாக வந்து கோவம் இருக்கும். நானும் அந்த டாஸ்கில் போனேன்னா கண்டிப்பாக அப்படி தான் தள்ளி விட்டு தான் விளாடுவேன். அது வந்து இயல்பு, அதை வந்து ஒரு ஃபைட்டாக வச்சு இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூல் ஆகிட்டு அப்புறமா வந்து டாஸ்க் ஒழுங்காக விளாடுறாங்க. திருப்பி பிக் பாஸ் ஒருத்தர் இருக்காருல்ல, என்னடா அது ஸ்மூத்தாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அதனால் அவர் ஒரு டாஸ்க்கு 500 பாயிண்ட்ப்பா இனிமேல் லாஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு அப்படின்ட்டாரு. ஸோ திருப்பி ஐஸ்வர்யாக்கு மகத்துக்கும் ஒரு பிரச்சனை சண்டை, திருப்பி மகத் வந்து அங்கே போய் டார்கெட் பண்ணுறது, திருப்பி வந்து அங்கே டேனியல் வந்து இவங்க போய் டார்கெட் பண்ணுறது, அப்படியே மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பண்ணுறது. ஸோ இவங்க வந்து இவங்க பொருளை காப்பாற்றிக்கிறது, அவங்க வந்து அவங்க பொருளை காப்பாற்றிக்கிறது, மும்தாஜ் சொல்லி சொல்லி டயர்டாகி கீழே படுத்துட்டாங்க. எப்பா நீங்களும் போங்கடா அவங்க விளையாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கும்போது கொஞ்சம் காண்டாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகத் வந்து தெளிவாக கேம் பிளானோட விளாட்ற மாதிரி தெரியுது. அவர் கேமை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்தனால கொஞ்சம் சில பிற பிரச்சனைகள் வந்துச்சு, பட் எல்லாம் கேமுக்காக தான், பட் பர்சனலாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறத
ப்ரூவ் பண்ணிவிட்டு அவர் கரெக்டாக பிளான் பண்ணுறாரு. டேனியல் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக எதுவுமே பண்ணலை பெருசாக எதுவும், ஏன்னா அவரை பற்றி கண்ணெலாம் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் கேம் பிளான் கொஞ்சம் மாற்றிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி ரித்விகா வந்து இன்றைக்கி பண்ண விஷயம் வந்து கொஞ்சம் நான் மூஞ்சிக்கு நேராக பேசினது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மும்தாஜ் வந்து என்ன தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் மாதிரி கத்திட்டு இருந்தாலும் இந்த பசங்க யாரும் ஹேண்டில் பண்ணாதது ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதது வந்து கண்டிப்பாக வருத்தம் அளிக்குது. நாளைக்கு எபிசோட் ரிவியூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை, குட் நைட்.